பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல அரிசி கடையில் ஆட்டையை போட்ட ஊழியர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி அருகே நடந்த இந்த சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம். பூந்தமல்லி அடுத்த திருமழிசை பஜனைக்கோவில் தெருவை சேர்ந்த 62 வயது ராஜேந்திரன் பூந்தமல்லி ட்ரங்க் சாலையில் அரிசி கடை நடத்தி வருகிறார். ராஜேந்திரனின் கடையில் திருவள்ளூரை சேர்ந்த 21 வயது ஜேம்ஸ், திருவண்ணாமலையை சேர்ந்த 22 வயது சிவா ஆகியோர் வேலை செய்து வந்துள்ளனர். அரிசி கடையில் தினமும் லோடு இறங்குவதும் வெளியேறுவதுமாக இருக்கவே ஜேம்ஸும் சிவாவும் அதனை கவனித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சமீப காலமாக அரிசி மூட்டை இருப்பு கணக்கு குறையவே ராஜேந்திரனுக்கு ஊழியர்கள் இருவர் மீதும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வேலை கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் பிப்ரவரி 17 இரவு கடையை பூட்டிச் சென்ற ராஜேந்திரன் மறுநாள் கடையை திறக்க வந்தபோது கடையின் ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்துள்ளார். உடனடியாக உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த 520,000 ரூபாய் திருட்டு போனது தெரிய வந்துள்ளது. அதே நேரம் கடை ஊழியர்கள் இருவரும் கடைக்கு வராததால் சந்தேகமடைந்த ராஜேந்திரன் பூந்தமல்லி போலீசில் திருட்டு குறித்தும் ஊழியர்களின் நடவடிக்கை குறித்தும் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் தலைமறைவாக இருந்த ஜேம்ஸ் மற்றும் சிவாவை பிடித்து விசாரித்தனர். அப்போது பல நாட்களாக அரிசி மூட்டையை திருடி விற்பனை செய்து வந்தவர்கள் கடையின் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து தங்களுக்குள் பங்கு பிரித்துக் கொண்டதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இதன் பின்னர் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் திருடிச் சென்ற பணத்தை பறிமுதல் செய்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேஷ் மற்றும் ஆசாத்